வணக்கம், நான் இலவன்ப ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மேகலா சண்முகம் பேசுறேன். தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றத மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மோஸ்டா பாருங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எந்த அளவுக்கு நம்ம பசு மாடுகளை தேர்ந்தெடுத்து வாங்குறோமோ அதே அளவுக்கு நீங்க காளைகள் வச்சிருந்தா மட்டும்தான் ஒரு தரமான கன்னுக்குட்டியை உற்பத்தி பண்ண முடியுங்கள். 10-20 மாடு இப்ப காங்கிரஸ் பசு மாடுகளோ இல்ல காங்கேய மாடுகளோ வாங்குறவங்க ஒரு காளை வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்க அப்புறம் டாக்டர்ஸை கூட்டிட்டு வந்து செயற்கையா கரு தெரிக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க என்ன மாதிரி வீரியம் கொண்ட அந்த காங்கேயம் காளையோட இதை கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ எப்போ உங்களுக்கு அவுட்புட் தெரியும்னா, கண்டிப்பா கண்ணுக்குட்டி போட்ட பிறகுதான் உங்களுக்கு வந்து அது தெரியவே வரும். இப்ப நம்ம பதிவுல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த காளை. இந்த காளை வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதோட தொடர்பு எண்ணையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு யாருக்காவது தேவைப்பட்டா